ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்மள பல பேர் மனரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நம்ம சிறப்பாக வந்து வாழ போகிறோம். மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களோட குறைகளை சொல்லி உங்களை வந்து காயப்படுத்துகிறாங்களா? உங்களோட இயலாமையை நினச்சி கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி, நல்ல ஒரு எதிர்காலம் அமைய போகுது. அது எந்த ஒரு குறையாக வேணால் இருக்கட்டும், இல்லை ஏதாவது வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் குத்தி குத்தி காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. எல்லார் முன்னாடியும் நீங்கள் சிறப்பாக வந்து வாழ போகிறீங்க. சொந்தமாக வீடு இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் சொந்தக்காரங்க உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், இல்லை கடன் தொழிலால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க, பொருளாதார ரீதியாக வந்து உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டிருக்கீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு காரணமாக இருக்கலாம், உங்களுக்கு திருமணம் ஆகாமல் தள்ளி போகிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் முன்னாடி நீங்கள் மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை குழந்தைகளோட திருமண வாழ்க்கை சரியாக அமையலேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க நிறைய நண்பர்கள் காயப்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. இன்னும் ஒரு சில சகோதர சகோதரிகள் தங்கள் வேலை செய்கிற இடத்துல தங்களோட வேலைகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருக்கலாம், தங்களோட உழைப்பை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேதனை அடைஞ்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தைரியமாக இருங்க. உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு சாயப்பா வந்து பொறுப்பு. அவர் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார், உங்களை காப்பாற்றி மேலே மேலே கொண்டுட்டு போவார். தைரியமாக இருங்க. நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் அதே மாதிரி வந்து ஏமாந்துருக்காங்க. பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கோம், ஏமாந்துருக்கோம், ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும். அதை நினச்சா தான் வேதனையாக இருக்குது. ஓகே, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளோட பிரார்த்தனை நேரத்தில் நம்ம எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு சாபமும் கொடுக்க வேணாம், யார் மேலேயும் எதுவும் ஒரு வெறுப்பையும் நம்ம வந்து உமிழ வேணாம். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம சாயப்பாட்டை கேட்போம், அவர் பார்த்துக்குவார். அவங்கவுங்க செய்கிற அந்த கெட்ட விஷயங்களுக்கான கர்மா அவங்களுக்கு வந்து போய் சேரும். அதை நம்ம வந்து உச்சரிக்கவும் வேணாம், அவங்களுக்கு வந்து இது நடக்கணும், இது நடக்கக்கூடாது. மனசால் கூட நம்ம யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் வந்து நினச்சது கிடையாது. இருந்தாலும் நமக்கு ஏன் இவ்வளவு கெடுதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து யோசிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உணர்றதுக்கான நேரங்களும் வந்து வரலாம். கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. உங்களை பார்த்து சிரித்து உங்கள் முன்னாடி சிறப்பாக நீங்கள் வாழ்வீங்க. அதே மாதிரி தான் நான் எவ்வளோ தான் அன்பாக இருக்கேன் என்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கட்டும், என்னோடய சொந்தக்காரங்கக்கிட்ட, என்னோடய நண்பர்கள்கிட்ட, ஆனால் என்னோடய அன்பை யாரும் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சிக்கிட்டதும் வந்து கிடையாது. எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் எல்லாருக்கும் வந்து உறுதுணையாக இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எனக்கு வந்து உறுதுணையாக இல்லை, என்னோடய கஷ்டத்தை பார்த்து சிரித்தவங்க தான் இங்கே இருக்காங்க. எனக்கு வந்து உறுதுணையாக இது வரைக்கும் யாருமே இருந்ததில்லை, இப்போவும் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நீங்கள் தனிமையில் கிடையாது, உங்களுக்கு சாயப்பா இருக்காரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. தைரியமாக இருங்க, உங்களுக்கு சக்தி இருக்குது. உங்களால் இப்போ இருக்கிற அந்த தனிமையிலேருந்து மீண்டு வர முடியும், எல்லோரும் முன்னாடியும் ஜெயிச்சு காமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போராடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். பக்கத்தில் வந்து மிஸ் ஆயிடுது, ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஸ்டாப் ஆயிடுது. என்ன காரணம்னே தெரில. என்னை விட அந்த பையன் சரியாக படிக்கவே மாட்டான், ஆனால் அவனுக்கு வந்து அந்த வேலை கிடச்சிருச்சு. நான் நல்ல ஒரு உழைப்பாளி, எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இருங்க. உங்களுக்கான ஒரு நாள் கூடிய சீக்கிரமே வரும். உங்கள் உழைப்பு கேற்ற ஒரு சன்மானம் சாயப்பா நிச்சயமாக வந்து அமைத்து கொடுப்பார். உங்களோட உழைப்பு கூடிய விரைவிலேயே அங்கீகரிக்கப்படும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க அதே மாதிரி, நான் இவங்க எனக்கு வந்து வேணும் என்னோடய வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், விட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் என்னோடய அன்பை என்னோடய வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கிட்டது வந்து கிடையாது, என்னோடய நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. என் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை என்னோடய நண்பர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக வேணால் இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கையில் அதாவது உங்களுக்கு வந்து பிடிச்சவங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஆனால் உங்களோட அன்பை புரிஞ்சிக்காமல் பிரிஞ்சு போயிட்டாங்களேங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களோட அன்பை ஒரு நாள் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, உங்களை தேடி வருவாங்க. அதுக்காக உங்கள் அன்பை
புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சிக்கிட்டு வருவாங்க, ஆனால் தெரிந்தும் வந்து கண்டுக்காமல் போகிறவங்கள நினச்சி கவலைப்படாதீங்க. அவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையும் அணிச்சு அழிச்சிக்காதீங்க. சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரிஞ்சு போனவங்க வருவாங்க, நம்ம அன்பு வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயந்தான், கண்டிப்பாக வந்து வருவாங்க. நம்ம சாய் குடும்பத்திலே வந்து பார்த்துருக்கோம், 2 வருஷமாக பேசாமல் இருந்த கணவன் மனைவிகள் ஒன்றா வந்து சேர்ந்துருக்காங்க, ஃபோன் கான்டாக்ட் கூட இல்லாமல் இருந்தவங்க. அதே நேரத்தில் நம்ம இன்னொன்னையும் வந்து யோசிக்கணும், புரிஞ்சிக்காமல் போனவங்க புரிஞ்சிக்கிட்டு வருவாங்க, ஆனால் புரிஞ்சும் புரிஞ்சிக்காமல் நடிக்கிறவங்க நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட நபர்களுக்காக உங்களோட வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. உங்களோட எதிர்கால வாழ்க்கையும் இப்போ உங்கள் கூட யார் ஆறுதலாக இருக்காங்களோ அவங்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சாயப்பாவுக்கு நிச்சயமாக தெரியும். உங்களோட கஷ்டங்களும் துன்பங்களும், உங்களோட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகளை அவர் உங்கள் கூடவே இருந்து அவரும் அனுபவிச்சிட்ருக்காருங்கிறத மறந்துடாதீங்க. உங்களோட கர்மா அவரோட கர்மா, அதை அவர் எப்படி சரி செய்யணுங்கிறது தெரியும். அதற்கான வழியை உங்களுக்கு வந்து காமிப்பார். நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களை பார்த்து சிரித்தவங்க முன்னாடி சிறப்பாக வாழ போகிறீங்க, நம்பிக்கையோடு இருங்க. இப்போ 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.